இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பழைய சாதி சான்றை வைத்திருந்தீங்கன்னா இசிஐ மையத்திற்கு போயிட்டு பழைய சாதி சான்றை வைத்து புதிய புகைப்படத்துடன் கூடிய சாதி சான்றுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் சாதி சான்று எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டெலாம் பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாதி சான்று மிகவும் அவசியம் சொல்லி விஷயம் பண்ணிட்டு அறிக்கையாவது தமிழ்நாடு அரசின் புதிய அரசாணைப்படி பழைய சாதி சான்று மற்றும் புகைப்படம் இல்லாமல் இருக்கும் சாதி சான்று அனைத்தையும் புகைப்படத்துடன் கூடிய சாதி சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இதற்கு அரசு பதிவு கட்டணம் ₹50 மட்டுமே, வேறு எந்த கட்டணமும் கிடையாது. இதை மாற்றுவதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா, சாதி சான்று வேணும், பழைய சாதி சான்று நீங்கள் எது வச்சுருங்களோ அது தேவைப்படும். அடுத்ததாக ஆதார் கார்டுடைய நகல், குடும்ப அட்டை நகல், உங்களுடைய புகைப்படம் ஒன்று, ஆதார் கார்டு கூட எந்த மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கோ அந்த மொபைல் நம்பர், இது மட்டும் இல்லாமல் குறிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் இந்த புதிய சாதி சான்று பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் வரும் காலங்களில் பெற்றோருடைய சாதி சான்றும் மிகவும் அவசியமாக தேவைப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்பணிக்கு அருகாமையில் உள்ள இசிஐ மையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. பழைய சாதி சான்று வைத்திருப்பவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தி இசிஐ மையத்திற்கு போயிட்டு புகைப்படத்துடன் கூடிய புதிய சாதி சான்று விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கட்டணம் ₹50 மட்டுமேனு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. பழைய சாதி சான்று வந்து நம்பர் மட்டும்தான் தெரியும்னா, அதை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ டிஸ்ட்ரிக்ட் டிஎன்ஜிஓவி ரெவன்யூன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா e-district.tn.gov.in சொல்லி ரெவன்யூன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு வெரிஃபை சர்டிஃபிகேட் ஜெனரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும். அதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் கொடுத்துனே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலே உங்களுடைய கம்யூனிட்டின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், கியூஆர் கோட் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா இதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஜெராக்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணி ஈஸியாக மையத்திற்கு போயிட்டு புதிய புகைப்படத்துடன் கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.